சரி நாட்டுக்கோழி போதும், நீ நிறைய சாப்பிடுப்பா. ஹலோ, யாரு? மாமுண்டியா? மாமுண்டியா, குடு 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 போன குடு. ஹலோ மாமுண்டி சாரா, போன்லயே வணக்கம் சொல்றேன் சார், நான் எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் பேசுறேன் சார். சரிங்க சரிங்க, உடனே புறப்பட்டு வந்துடுறேங்க. ஏ சங்கர், மாமுண்டி தேவசன கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்காரா? என்ன உடனே வர சொல்றாரு, போய் பாத்துட்டு வந்துறேன். தம்பி கவனிச்சுக்க. என்னங்க, என்ன விஷயங்க? சுவாமி ஜிஞ்சனக்கா சுவாமிங்கிறவரு பிள்ளைங்க பிறக்காம இருக்க தாயத்தை கட்டு வரேன், போய் கட்டிக்கிட்டு வரேன். குமார் ரே ஜடம் சிக்கன் ரே. யாருங்க இந்த மாமுண்டி? ஒருவேளை அந்த கொள்ளைக்காரனா? வாய் மூடு, சத்தம் போடாத. அவர் கொள்ளைக்காரன் சொல்ற, நம்ம வசதியான வாழ்க்கைக்கு காரணம் அவர் தான். டேடியோட எம்எல்ஏ பதவி கூட அவர் போட்ட பிச்சை தான். என்னங்க இது? அந்த மாதிரி கொள்ளைக்காரன் உதவியால இப்படி பொழைக்கணுங்கிற அவசியம் நமக்கு எதுக்குங்க? அவனை உடனே போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. வாய் மூடு, அதிகமா பேசாத. கொழுந்தனாரே, என்ன விஷயங்க? அது ஒண்ணுமில்ல அண்ணி, தஞ்சாவூர்ல தவுல வாசிக்கிறாங்களா? இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலங்க. நீங்க மாமுண்டியோட சேர்ந்து இப்படி செய்யறது எங்க டேடிக்கு பிடிக்காது. அத உங்க அப்பா செத்துட்டான்ல, ஏன் அவனை இப்ப இழுக்கிற? நீங்க இந்த வேலை இப்பவே நிறுத்தலனா நானே போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் நானா? ஆமா டேடி, சொன்னாலும் சொல்லிடுவான். அவர் பைத்தியக்கார பொண்ணு. பைத்தியக்கார பொண்ணு இல்லடாவ, நமக்கே வேட்டு வச்சிருவா. அவளுக்கு தெரியாம நம்ம வியாபாரம் நடக்காது. தெரிஞ்சா அவ நடக்க விட மாட்டான். போலீஸ் வரைக்கும் போச்சுன்னா மாமுண்டிக்கு ஒன்னாகாது. ஆனா நம்ம எல்லாரையும் பலி போட்டுருவா மாமுண்டி. இப்ப என்ன செய்யறது? அவளையே பலி கொடுத்துருவோம். டேடி அற்புதம் அண்ணே. என்னங்க, என்ன விஷயங்க? சுவாமி சிவடானந்த சுவாமிங்கிறவரு காதல பூ வச்சு விடுறேனாரு, போய் வச்சுக்கிட்டு வந்துடுறேன். என்னங்க இப்ப எங்க இந்த அர்த்தராத்திரில கிளம்பிட்டீங்க? எங்கயா இருந்தா என்ன, நீ மறுபடியும் என்ன எங்க போறீங்கன்னு கேட்காம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்து தரேன். வா டாடி, வரேன் டக்கண்டா. வா உட்காரு. இந்தாம்மா மா குடி. என்னங்க மாமா இது? பாலுமா குடி. வயிற்றுல உள்ள குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவா? என் பையன் சொன்ன மாதிரி நீ சரியான பைத்தியக்கார பொண்ணுமா. உன் வயசுல உள்ள புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவா நான் பால் கொடுத்தேன்னு நினைச்சேன்? இல்ல தாயி, நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. உன் வயத்துல உள்ள புள்ள உன் குணத்தோடய பிறந்தானு வச்சுக்க, அவன் எங்க வியாபாரத்துக்கு உதவ மாட்டான், அதோட எதிர்த்தும் நிப்பான். இங்க பாருமா, சிசுபால மாதிரி உள்ள பேரை வேணுமே தவிர பிரகலாத மாதிரி எனக்கு பேரை வேண்டாம். அதனால நீயும் அவனும் இன்னும் ஒரு மணி நேரத்துல நொடக்குன்னு செத்து போகணுங்கிறதுக்காக ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்க. இப்ப உங்களை எந்த டாக்டராலையும் காப்பாத்த முடியாது. நீங்க சாகுற நேரத்துல வீட்டுல நாங்க ஒருத்தரே இருக்க மாட்டோம். அதனாலமா உங்க சாவுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. போயிட்டு வரோம்மா. வடக்கண்ணா, இப்ப என்னங்க நடக்குது? கண்ணம்மா பேட்டையில ஒரு இடம் காலியா இருக்கான், நீ போய் படுத்துக்க. வடக்கண்ணா சந்தோஷமா சாவுதாயி. Thank you.
இல்லையோ என்னமோ, இந்த காலத்துல எதுவுமே நம்ப முடியலையே. டேய், எங்க போறாலும் என்னமோ புடிங்கடா. ஜோதி, 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 என்ன ஜோதி? ஜோதி பழி வாங்கணும். காதலிக்கிறவங்க காதலிக்காதவங்களை காதலிக்கிறது கூட காதல் தான் சொன்னீங்கல்ல. அப்படி காதலிச்சவங்களை பிறக்கிறவங்களை பிறக்கிறது கூட புனிதமான காதல் தான். உங்க காதல நிறைவேச்சு காட்டுங்க. ஜோதி,